பாய்மரம் கட்டினா காத்து வரணும் ஒண்ணுங்க ஆனா என்ன விரும்பாத உங்களை எப்படி நான் தொந்தரவு பண்ண முடியாதோ அப்படிதான் அவளுக்கும் அதான் நீச்சல் தெரியாதுல்ல ஏன் கடல்ல குதிச்ச என்னங்க அது உங்களை இட்டாந்தது எனக்காக நான் சாவாம எப்படி உங்களை சாவு கொடுப்பேன் இல்ல நீங்க சித்தப்படுதான் என்னால உசுரோடு இருக்க முடியுமா அவ்வளோ ஆசையா என் மேல புரியல நீ எனக்கு வேணும் சரிங்க I want you, I love you, நீ எனக்கு வேணும் நான் மட்டும் நீச்சல் சாம்பியன் இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியல சேட்டங்க வெயிட் பண்ணு மேன் போகாளே எவ்ரிதிங் ஓகே நான் செட்டு பை சார் பை ஆ பை பை யோசிச்சுக்கினே இருக்காது சேட்டே நம்மளால எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் கவலைப்படக்கூடாது யோசிக்காம இருக்க முடியாதுடா பணம் 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 ஐயா அதான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சா அப்படி விட முடியாதேடா அப்ப என்ன பண்ணலாம் அவளை கண்டுபிடிச்சு சேட்டே எப்படி சேட்டே கை வைக்க சொல்றான் யோசிக்கிறியா குஜராத்ல இருந்து 15 வயசுல இந்த மத்ராஸ்க்கு வந்தண்டா என் மாமா எது சொன்னாலும் செய்வேன் கால் அமுக்கணும் கை அமுக்கணும் காரை துடைக்கணும் எல்லாமே செஞ்சேன் அப்படியே அவர் பொண்ணையும் கரெக்ட் பண்ணேன் மாமா மனசுலயே இடம் பிடிச்சேன்
சொத்து அந்தஸ்து எல்லாமே எனக்கு வந்துச்சு. சிட்டில ஓடுற 2000 ஆட்டோ, 700 காரு, வருஷத்துக்கு 40 சினிமான்னு ஒரு பக்கம் ஃபைனான்ஸ். நான் குஜராத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இங்கிருந்தே நடத்துவேன். கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்குற கடவுள்டான்னா சொத்து என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவருடைய ரெண்டாவது பொண்ணை திட்டமிட்டு சாமியாராக்குனேன். அவ நான் சொன்னதெல்லாம் செஞ்சா எப்படி மாற்றணும்னு நினைச்சனோ அப்படியே மாறினான். அதனால தான் நான் அவளை கொல்லாமல் விட்டு வச்சிருந்தேன். அவ்வளோ கவனமாக இருந்தும் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. விடக்கூடாது காளி, அவளை விடவே கூடாது. போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுரு. விதியவே கூடாதுரா, விடிஞ்சா அது என்னதுதான். விட்டுற கூடாதுர காளி. சேட்டை, அந்த பொண்ணை கொண்டாந்து தர. அப்பால சொல்லு முடிக்குமா வேணாமா? வேணாம், முடிச்சிரு. சார், எவ்ரிதிங் ரெடி. நேவி ஆர்டர் இருந்தால் கிளம்பிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேரடி பெர்மிஷன் கிடையாது. ரெண்டு மூணு நேவி ஆஃபீஸர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய புல்லட் யூஸ் பண்ணாதீங்க சார். கடலில் புயல் வரப்போதா சார், அதனால் யாரும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். என்னைய அவ்வளோ? ஆமாம் சார், இப்போ தான் சார் நியூஸ் கேட்டோம். ஹலோ, நான் சிட்டி கமிஷனர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். புயல் அறிவிப்பு எந்த அளவுக்கு உண்மை? வங்கக்கடலில் 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்ட்ராங்காக வீச போகுது. பாதுகாப்பு படை கடலுக்குள்ளே போகலாமா? பாதுகாப்பு படையை விட நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க ஃபிஷர்மேன். அந்த பசங்களை நாம விட்டாலும் புயல் விட போறதில்ல. நானும் கூட வரேன்னா நீ கேட்கவே மாட்டேன்ற. நான் எங்க போனாலும் வருவியா? நீ பணமா போனாலும் நானும் உன் கூட பணமா வருவேன். அப்படி எல்லாம் சொல்லாத, நான் திரும்பி வருவேன். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். சுறா ரத்தம் குடிச்சு சமாளிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன? எத்தனை நாள் இப்படியே இருக்க? கடல் தண்ணி மொண்டு சூடு பண்ணி குடிப்போம், அவ்வளவுதான். விஷயம் கசிஞ்சிரும், அதனால நான் சொல்றதை செய். இப்ப ரெண்டு தட்டு தட்டு விட்டுரு. நைட்டு ஊர் அடங்கிட்டா கொஞ்சம் பேரை தூக்கிடு, சரியா? இங்க சொன்னதை யோசிச்ச. அவ அவனை லவ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அவ இனி எங்களுக்கு வேணாம். அவனை நீங்க கொல்லும் போது அவளையும் சேர்த்து போட்டுருங்க. இதுல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இது யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இடம். காலி பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லாரும் போயிடுங்க. யாரும் வரமாட்டீங்கல்ல? உண்மை நான்
ஏ சார் அடிக்கிறீங்க? நஜமாலா சார சொல்றேன், கூண்டுல தான் இருக்கா. ஓவியா அண்ணா கிளி சார். என்னது கிளியா? ஆமா சார், கிளிதான். நம்புங்க சார, அதுதான் சீட்டு கொண்டு வந்தது. இந்தாங்க சார. நாங்கெல்லாம் கடலுக்குள்ள 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். போட்டு விட்டது, சாப்பாடு இல்லை. எப்படியாவது இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட போய் சொல்லி எங்களை காப்பாற்றோம். இப்படிக்கு ஆபீஸு, மகிமா, பீட்டரு, ஹாஸ்பிட்டல். கிளி வழிகாட்டுமா? காட்டும் சார். கிளி எங்கடா? ரஜினி வீட்டில் சார்.